ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஏதோ சிட்டுக்குருவிகள் தினமாம்ல, அதனால் எல்லோரும் மாதிரி நம்மளும் ஸ்டேட்டஸ் போட்டு நிறுத்திடாமல் தெருவில் சுற்றி திரிகிற குருவிகளுக்கு போயிட்டு நம்ம தினம் அரிசி வாங்கி போட போகிறோம். இதுவே தெருநாய்களுக்குன்னு ஒரு தினம் வச்சுருந்தாங்கன்னா ஊர் ஃபுல்லாக அன்றைக்கி பிரியாணி ஆக்கி போட்டுருந்துருப்பாங்க. நேராக போயிட்டு என்னோடய மளிகை கடைக்கார நண்பன் கிட்டே 2 கிலோ தின அரிசி கொடுப்பா சிட்டுக்குருவிகளுக்கு போடுறதுக்குன்னு கேட்டேன். அவன் சிட்டுக்குருவிகள் தினலாம் சாப்பிடாதடா வெண்ணே அப்படின்ட்டான். சிட்டுக்குருவிகள் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது பேர்ட்ஸு சாப்பிட்டு பொழைச்சி கொடு, நீ குடுறா நொன்ன அப்படின்ட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பறவைகளை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோ தினை அரிசி இருக்குது, அது கூட இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு ரெட்புல் இருக்குது. இது வந்து எல்லா பேர்ட்ஸுக்குமே பொதுவாக கொடுப்போம், ரொம்ப எனர்ஜி கிடைக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த தினைக்குள்ளே ரெட்புல்ல மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீடு கொடுக்க போகிறோம் எல்லா பேர்ட்ஸுக்கும். சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், இந்த ரெட்புல் வந்து நான் குடிக்கிறதுக்காக வாங்கினது, யாரும் வந்து பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்கெலாம் கொடுத்துடாதீங்க. ஒரு தம்பி வந்து நான் வீடியோ எடுக்கிறதே நின்று வேடிக்கை பார்த்துட்டு நான் போகாமல் அதெல்லாம் பயங்காட்டி ஓட விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் இருக்குது, அது போக ஏகப்பட்ட பேர்ட்ஸு கத்துற சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நம்புகிறேன். ஒரு ஒரு இடமா போட ஆரம்பிக்கலாம், குத்து குத்தாக தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் அரிசி மொத்தமாக கொட்டி போட்டுருக்குறாங்க, எதுக்காக கொட்டி வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வீட்டுக்கு வெளியே ஜன்னலில் இல்லைன்னா மொட்டை மாடியில் இந்த மாதிரியான இடத்துல பறவைகளுக்கு தண்ணீரும் கொஞ்சம் உணவும் வந்து நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.